லாஸ்டா வந்து நயன்தாரா படத்துக்கு உங்களை அழைப்புகள் கொடுத்து நீங்க வந்தீங்க, பாதிலேயே போயிட்டீங்க, உங்களுக்கு டிக்கெட் தரலையா, உங்களை வெளில அனுப்பிட்டாங்களா படம் பார்க்காம? எனக்கு அவங்க சொன்ன அந்த அந்த இது நடத்தினாங்கல்ல, அந்த 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 என்னது அதுக்கு பேர் என்ன பேர், ஈவெண்டார் நடத்தினாங்கல்ல, அவங்க வந்து சொன்ன விதம் வேற, அவங்க அங்கே அங்கே நடத்தின விதம் வேற. என்ன அவங்க சொன்ன விதம் என்னதுன்னா, நயன்தாரா அவங்க கூட உட்காந்து படம் பார்க்கணும் அவங்க எல்லாம் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி என்ன இது பண்ணாங்க. ஆனால் கூட்டு போயிட்டு எனக்கு எங்கேயும் உட்கார வச்சாங்க, அது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அது நான் தம்பிலாம் வேண்டாம் வாங்கிட்டேன், கோபத்தில் வரல, எனக்கு நான் வந்துட்டேன் பட்சி. ஆ நீ கோமா வெளியில போறீங்க, அந்த படம் பார்க்கல. அப்ப நீங்க நயன்தாரா அவங்க உட்கார்ந்து எனக்கு இல்ல, நீங்க அவங்க பைக்கில் இல்லை, அவங்களுக்கு தெரியாமல் இந்த இந்த நடத்துனாங்கல்ல, ஈவன் நடத்துனாங்கல்ல, அவங்க பண்ணுங்க இந்த பவுன்சில் வந்து மல்ல இதாக இருந்தாங்க. ரெண்டாவது அந்த பவுன்சில் கம்பெனி யாரும் தெரியல, ரொம்ப சீப்பாக நம்மளை இது பண்ணிட்டாங்க, தூர போட்டாங்க. ஆமாம், அவங்க முதல்ல இந்த விதம் வேற, வேறு ரெண்டாவது வேறு, நான் அதை கவனிக்க மாட்டேன். நானும் வந்து அடிமட்டத்தில் வந்தவன் தான். நயன்தாரா போய் பார்த்தீங்களா மேலே? இல்லை பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டாங்க அவங்க, நயன்தாரா வீட்டுக்காரங்க என்ன கூப்பிட்டாங்க, நான் வந்து பாய் தூரம் கிளம்பி வந்துட்டேன், அதனால இன்னொரு முறை சந்திப்பு பண்ணு சொல்லி வந்துட்டேன். சார், ஆடியோ லான்ச்சுக்கு நடிகைகள்லாம் வரமாட்டாங்க, ஹீரோயின்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லி, இப்போ நயன்தாரா நடிச்சிருக்க படத்துக்கு பேட்டி கொடுக்குறாங்க, படத்துக்கு வராங்க, இது டி நகர்ல எல்லாத்துக்கும் நீங்க கண்டனம் தெரிவிப்பீங்களா, இதுக்கு தெரிவிக்க மாட்டீங்களா? நமக்கு வேண்டாம், வேண்டாம், போதும், கண்டனம் தெரிவிச்சு நம்மள காண்டமாக்கிட்டான். பெரிய ஆக்டர் சின்ன ஆக்டர் எனக்கு இல்ல, யார் நல்லது செய்தாலும் அவர்களை பாராட்டுவது, தவறு செய்தால் சுட்டி காட்டுவது, தட்டி கேட்பது, இவ்வளவுதான் கேட்கிறாங்க. சுட்டம் வேணா குட்டம் வேணா, நீ வேற வேலை பார்த்து. சின்ன பட்ஜெட் படத்துக்கா நீ ஒரு பொண்ணு ஒரு ஹீரோயின் வரல, அது வரல, அது கிடக்குது, அது வேஸ்ட் பண்ணிச்சுன்னு சொல்லி வெளியேற்றுதல் என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா? யாரும் மனம் நோகாம இருக்கு.